ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிடத்தில் அந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். மாவை வந்து ஜலிச்சுட்டு சேர்த்துக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து நல்லா ஸ்நாக்ஸ் செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால் ரவை சேர்த்துருக்கேன். நம்ம ராகி மாவு எடுத்த கப்பாலே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஒரு வேளை நீங்கள் வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்தால் தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். 1 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு இனிப்பு சுவை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு. 1/4 டீஸ்பூன் கம்மியாக பேக்கிங் சோடா. இப்போ 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்க. இந்த மாதிரி சக்கரை சேர்த்துக்கிறதுனால நல்லா இலகி வரும் நாட்டு சக்கரை. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது. 1/4 கப்புக்கு தண்ணியாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே பனியார சட்டி வச்சுருக்கேன். பனியார சட்டியில் எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மாவு ஊற்றிக்கலாங்க. இப்போ சின்ன சின்னதாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ ஊற்றினதுக்கப்புறம் இதை மணத்தீயிலே 1-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. சட்டுன்னு ஒரு ஈவினிங் டைமில் 5-7 நிமிடம் தாங்க ஆகும் இது செஞ்சு முடிக்கிறதுக்கு. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கும்போது இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ திருப்பி விட்டு மித மணத்தையிலும் மறுபடியும் வேகட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த எண்ணெயினுடைய சடசடப்பெலாம் அடங்கியிருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பாருங்கள், 2 சைடும் நல்லா சவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயை முடிச்சுட்டு தனியாக 1 பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய ராகி பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நம்ம இந்த தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சுக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும்போது அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. இந்த தேங்காய் துருவலை பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய்யில் கூட வறுத்துட்டு சேர்க்கலாம், இன்னும் ருசியாக இருக்குங்க. இப்போ நான் 1 பணியாரத்தை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் அருமையாக வந்திருக்குங்க. இதே முறையில் இதே அளவுடன் இந்த ராகி பணியாரத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.